காலை வணக்கம் நண்பர்களே, மத்தேயுவிலிருந்து சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 6:5-6 அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். மத்தேயு 6:3-4 நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். மத்தேயு 6:17-18 தியானம். உங்கள் பரமபிதா பாகம் 3. வெளியரங்கமாக பலன் கொடுக்கும் தகப்பன். சில மனிதர்களை பார்த்து நாம் நினைத்திருக்கிறோம் அல்லவா, இவர்கள் எப்படி திடீரென்று உயர்ந்து விட்டார்கள் என்று. நாம் வெளியே பார்ப்பது போல கர்த்தர் மனிதர்களை பார்ப்பது இல்லை. அவர் அந்தரங்கத்தில் நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் கவனிக்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற நம் பரம தகப்பன் வெளியரங்கமாய் நம்மை உயர்த்துகிறார், நமக்கு பலன் தருகிறார். இயேசு நாம் செய்யும் ஜபம், தர்ம காரியம், உபவாச ஜபம் இவையாவும் தனிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். எல்லோருக்கும் கொட்டடித்து கூவி சொல்லி அப்படி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இவைகள் அல்ல. அப்படி நாம் மனிதர்கள் கண்களுக்காக ஜபமோ உபவாசமோ தர்ம காரியங்களோ வேறெந்த காரியங்களோ செய்தோமென்றால் நம்முடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை. சில நேரம் நாம் செய்வது எல்லாருக்கும் தெரிந்தால்தான் அவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று எண்ணுவார்கள். சமுதாயத்தில் நமக்கு நல்ல பெயர் இருக்கும் என்று எண்ணுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை, நீ செய்கிறதை தனிப்பட்ட விதமாய் செய், நான் பலனை உனக்கு இரகசியமாய் அல்ல வெளியரங்கமாய் தருவேன். சில நேரம் நான் எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், உபவாசித்து விட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று எண்ணுவோம். நாம் தனிப்பட்ட விதத்தில் செய்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பலன் உண்டு. நம் பரம தகப்பன் நம்மை ஏமாற்றி சென்று விட மாட்டார், நமக்கு பலன் தருவார். இன்று எதை நாம் செய்தாலும் அதை கர்த்தர் மட்டுமே அறியும் வண்ணம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாய் செய்வோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம் பரம தகப்பன் வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்று நான் முக்கியமாக வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனித்து வீட்டு பொறுப்புகளை ஏற்று நடத்துகிற தாய் தகப்பன்மாருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்யும் வேலை அநேக நேரம் வெளியே தெரிவது இல்லை. உங்களுக்கு ஊதியம் யாரும் கொடுப்பதில்லை. ஆனால் நீங்கள் செய்யும் வேலை மிக முக்கியமானது. உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்தினர்களுக்காய் அந்தரங்கத்தில் நீங்கள் செய்யும் ஜபம் விலையேற பெற்றது. வீட்டில் நீங்கள் பொறுப்பேற்று சிரத்தை எடுத்து செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். வெளியரங்கமாய் உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆகையினால் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று சோர்ந்து போகாமல் செய்யுங்கள். மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் செய்வது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஜபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் ஜபம் செய்யும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது
நீர் விரும்புகிறபடி தனிப்பட்ட விதத்திலே அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் செய்கிற எந்த காரியமும் உம் கண்களுக்கு மறைவாய் இருப்பதில்லை. ஏற்ற நேரத்தில் எங்கள் ஜெபங்களுக்கான பலனை, எங்கள் செய்கைகளுக்கான பலனை நீர் எங்களுக்கு கொடுப்பீர். ஆகையினால் நாங்கள் உற்சாகமாய் தொடர்ந்து உமக்கென்று பணி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவன்